ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 23 ஜூலை நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி என்னுடைய வியூஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்ஸ் எப்படி கொடுத்துட்டு வரீங்களோ சேம் அதே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ரேலி ஆகிட்டுருக்குது. கொஞ்சம் அந்த ரேலியில் ஒரு கரெக்ஷன் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா எது, இந்த 19,700 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆச்சு, பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுத்துச்சு, ரீடெஸ்ட் எடுத்து அகெயின் ஃபாலிங். ஸோ இது வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. சரி, இப்போ நம்ம இதில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸாக, ரெண்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அதாவது எந்த லெவல், 19,880 ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும், இந்த 19,840 இந்த லெவல் வந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பையும் பண்ண முடியாது, சேலும் பண்ண முடியாது, வெரி டஃப்பாக இருக்கும். இந்த ஜோனில் நீங்கள் ட்ரேடிங் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஜோனில் ட்ரேடிங் வெரி டஃப்பாக இருக்கும். அதே உங்களுக்கு இந்த ஜோனுக்கு அப்புறம், அதாவது 19,880 மேலே ஒரு பையிங்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிரேக் அவுட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டராக இருக்கும். அகைன் வந்து பை சைடு மூமெண்டம் போகலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்து கரெக்ஷன், இது வந்து சப்போர்ட் அப்படின்றதுனால இந்த இடத்துல திரும்ப ஒரு வேலை வந்துச்சுன்னா அகைன் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த 19,700 லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போது மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகிடுச்சு இல்லை கேப் டவுன் ஆகிடுச்சு, அந்த மாதிரி சினாரியோவில் என்ன மாதிரி வியூ பார்க்கலாம் பாருங்கள். சரி, உங்களுக்கு இந்த 19,880 கிட்ட மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல கேப் அப் ஓப்பன் ஆகுது. கேப் அப் ஓப்பன் ஆகிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 to 10 minutes. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லைவ் மேபி மண்டே கொஞ்சம் பர்சனலாக இருக்குது, ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சால் லைவ் வரேன். இல்லை அப்படின்னா இந்த மார்னிங் போய்ட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போது இந்த கேனல் வந்து எந்த மாதிரி க்ளோஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள். இந்த ரேஷன்ஸ் கிட்டே எக்ஸாக்ட்லி உங்களுக்கு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா அகைன் வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் லெவல் வரும், இல்லை இந்த செகண்ட் லெவல், இந்த தேர்ட் லெவல், இது வந்து 3 லெவலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேப் அப் ஆகிடுச்சு மார்க்கெட் ஒரு வேலை அப்படின்னா. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், கேப் அப் இல்லை கேப் டவுன் ஆகிடுச்சு, அதாவது இங்கே திரும்ப இந்த சப்போர்ட்டு கீழே வருது அப்படின்னா திரும்ப மேலே போய்ட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு அகைன் வந்து ப்ரைஸ் ஃபால் ஆகுதா, இங்கேருந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு சில சொல்லுவாங்க சார் லைக்ஸ் ஏன் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ண மறந்துடுறாங்க, ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன். லைக் பண்ணியே பண்ணுங்க அப்படின்லாம் கட்டாயம்லாம் கிடையாது. ஓகே, அது நிறைய தப்பாக புரிஞ்சுட்டீங்க, மறந்துட்டீங்க, மறந்துட்டவங்க லைக் பண்ணுங்கள். மிச்ச பேர் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். நீங்கள் லைக் பண்ணியே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது, பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். சரி, பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி மூவ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த சப்போர்ட் ஜோன் உங்களை லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பிரேக் அவுட்டில் பை எடுத்தது. சரி, இன்றைக்கி அதே இந்த சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அகைன் வந்து ப்ரைஸ் இந்த ஜோன்லேயே கொஞ்சம் தான் ட்ராவல் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்தா பையிங்க்கான வியூ பாருங்கள். ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், மேலே அப்பர் சைடு, சினாரியோ 1. இல்லை சார், சினாரியோ 1 ஒர்க் ஆகலை, ப்ரைஸ் வந்து இங்கே கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிட்டு இந்த சப்போர்ட்லாம் வந்து கீழே வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 45,600 வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஒர்க் ஆகும், இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வந்து இந்த இடத்துல 45,600 ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நீங்கள் பாட்டம் இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா. இந்த அப்பர் சைடில் நான் சொன்னேன் இல்லைங்களா, மேலே 2 லெவல் வந்து ஞாபகம் வச்சுங்க, அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுத்தா ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி வச்சுங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட், ஏன் அந்த 45,600 ஏன் சொல்கிறேன் அந்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் நம்ம ஃப்ரீயர்ஸ் தள்ளிட்டு போயிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ப்ரைஸ் இது ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுங்களா, பிரேக் அவுட் ஆகிட்டு சஸ்டனட் நிக்கில் திரும்ப வந்துச்சு. ஸோ இந்த பிரேக் அவுட் கொடுத்துச்சு, அப்போ நெக்ஸ்ட்டு ஆகும் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான, சாரி சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ரைஸ் கன்சாலிடேஷன் பிரேக் டவுன் ஆகிடுச்சா நீங்கள் இந்த லெவலும் பார்க்கலாம். திரும்ப கொஞ்சம் மேலே போகும், திரும்ப இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஜோனில் வரும். ஏன் அப்படின்னா, இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் வந்துச்சு இல்லைங்களா, இந்த பிரேக் அவுட்டில் கண்டினியூவாக ரேலி ஆனது, இன்னும் ரீடெஸ்ட்காக கரெக்ஷனுக்காக வரல, மேபி இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் ரேலி கொடுத்துச்சு.
ஓகேங்களா. ஸோ இந்த சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்குமா கேட்குறா, இந்த சப்போர்ட் லைனை கொஞ்சம் கொஞ்சமாக வரும் நாட்களில் அந்த சப்போர்ட் லைன் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல் கட் ஆச்சுனா, எது இந்த பிரேக் டவுன் கட் ஆச்சுன்னா, ஸோ அந்த பிரேக் டவுன் கட் ஆகிறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் டவுன் ஆகிட்டோம், ரீடெஸ்ட் ஆகிட்டோம், அகைன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அதில் நீங்கள் செல்இன் பைக்கான செல்இன் பைக் பிரேக் டவுன் பிரேக் டவுன் பிரேக் டவுன் பிரேக் டவுன் அப்படி செல்இன் பைக்கான ஒரு வியூ பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புரியாத மாதிரி சொல்லிடுறேன். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் வச்சிங்களா? இப்போ ப்ரைஸு இங்கேருந்து போச்சு இல்லைங்க, இங்கே போயிட்டு ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் கரெக்ஷன் வச்சு அகைன் மேலே போயிருக்கு. ஸோ ப்ரைஸ்க்கு ஒன்று கன்சாலேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகணும். இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட் லைன் ஒன்று டச் பண்ண, எங்கே டச் பண்ணுறதுன்னு தெரியாது, மேபி இங்கே டச் பண்ணதா, இந்த ஏரியாவில் எங்கே வேணாலும் டச் பண்ணலாம். ஸோ அந்த டச் பண்ண சொல்ல இது வந்து ரெண்டு ரேஷியஸும் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, சிம்பிளாக சொன்னால் இது மாதிரி. இப்போ கேட்கலாம் சார், நீங்கள் சேல் பண்ணுமா பை பண்ணுமா? ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. சேல் பண்ணட்டுமா பை பண்ணட்டுமா? இந்த லெவல் கட்டானால் பையிங்க்கான வாய்ப்புகள் பாருங்கள், இந்த லெவல் கட்டானால் சேலிங்க்கான வாய்ப்புகள் பாருங்கள். ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சுதா? ரைட், சரி நம்ம நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி போயிடலாம். ஃபின் நிஃப்டியில் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின் நிஃப்டியில் ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது, ட்ரெண்ட் லைனும் கனெக்ட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜோனுக்குள்ளே ப்ரைஸு ட்ராவல் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஜோன்? இந்த ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கான, ஏன்னா வந்து ஒரே ரெண்டு ரேஷன்ஸுக்கு இன்னொரு ரேஷன்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து கீழே இன்னொரு சப்போர்ட் எடுத்து இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபின் நிஃப்டியில். இதில் வந்து நம்ம டார்கெட்டை எவ்வளோ தூரம் போகும் அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா, இங்கேயே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, திரும்ப ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். சரி, சப்போஸ் இங்கே கீழே வந்தனா இந்த சப்போர்ட் லெவல் இருக்குது, இந்த சப்போர்ட் திரும்ப எடுக்குமா இல்லை சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகுமா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், அகெயின் சேலிங்க்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். நம்ம நிஃப்டியில் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி பிரேக் டவுன் ரீடெஸ்ட் அகெயின் ஃபாலிங். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 23 ஜூலைக்கான மார்னிங் அப்டேட். இது லைவ் வந்து மேக்ஸிமம் வர ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கு எத்தனை லைக்ஸ் வந்துன்னு பார்க்கலாம். 500 லைக்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.